சென்னை வேளச்சேரியில் 90 சவரன் நகை கொள்ளை போன வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல கொள்ளையனை கோவையில் துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கொள்ளையன் கைது செய்யப்பட்டது எப்படி? காவல்துறையினர் எப்படி துப்பை துளக்கினார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். கண்டிப்பாக, சென்னை வேளச்சேரியில் 90 சவரன் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு பீரோவில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி உள்ள கொள்ளையன் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக வேளச்சேரி அண்ணா நகர் 2வது விரிவு தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் 60 வயது முதியவர். தனது வீட்டில் கடந்த 8ஆம் தேதி பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 86 பவுன் தங்க நகைகள், அதே போன்று 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதாக வேளச்சேரி குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் 457, 380 ஆகிய 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்றார்கள். குறிப்பாக அந்த வேளச்சேரி அண்ணா நகர் 2வது தெரு விரிவு பகுதியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் இல்லத்தில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் சுமார் 50 CCTV கேமராக்களை ஆய்வு செய்தார்கள். அந்த கொள்ளையன் பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு கோயம்பேட்டிலிருந்து பேருந்து மூலமாக சென்றிருக்கிறான். பேருந்து மூலமாக சென்றவன் காவல்துறையினர் திசை திருப்பதற்காக தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், திருப்பூர், கொடைக்கானல் என பல்வேறு இடங்களில் சென்று சொகுசு விடுதிகளில் போதை மற்றும் பெண்களோடு உல்லாசமாக இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டிய போலீசார் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வைத்து அந்த கொள்ளையனை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவனிடமிருந்து சுமார் 57 சவரன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 4.5 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளை அடித்து சென்ற நகைகள் ஒரு பகுதி அடகு கடையில் வைத்து அவன் பல்வேறு இடங்களுக்கு சென்று போதையில் பல பெண்களோடு உல்லாசமாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட கொள்ளையன் பல இடங்களில் இது போன்ற கொள்ளை சம்பவங்களில் நிகழ்த்தியிருக்கிறான். கைது செய்யப்பட்ட கொள்ளையினிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டதில் கோயம்புத்தூர் மாவட்டம் வதமதுரை ஜோஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் வயது 32 என்பது தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் கோவையில் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்ட முத்துகிருஷ்ணனை சென்னை அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அவனிடமிருந்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டிய பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதி வருகிற 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனையடுத்து கொள்ளையின் முத்துகிருஷ்ணனை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து இது போன்ற பல்வேறு சம்பவங்களை முத்துகிருஷ்ணன் பல மாவட்டங்களில் அரங்கேற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களிலிருந்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவரங்களையும் வேளச்சேரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் சேகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.